ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைச்சோலை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஹெல்தி வெஜிடபிள் சாலட். காய்கறிகளை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறதுனால இது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களோட உணவு பட்டியலில் இது கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த சாலட்டில் வந்து திணையை சேர்க்க போகிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி குக் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் திணையை முதல்ல கழுவிக்கிறேன். அடுத்து ஒரு கப் திணைக்கு 1¼ கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதை குக்கரில் வச்சுட்டு 2 விசில் விட்டால் போதும். அப்போ தான் வெந்ததும் தினை வந்து பொல பொலன் இருக்கும், இல்லைன்னா பொங்கல் மாதிரி ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். அதனால இந்த தண்ணி அளவாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெந்ததை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பொல பொலன் இருக்குதுன்னு. திணையை வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சாலடுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெட்டூஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வேக வச்ச திணை 1 கப் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட லெட்டூஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். என்னென்ன காய் இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 3 கீத்து தேங்காயை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். அடுத்து தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணது, வெள்ளரிக்காய் அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கலந்துக்கலாம். கேரட், வெங்காயம் பொடிசா நறுக்கினது, இஞ்சி சின்ன துண்டு பொடிசா நறுக்கினது, ஊற வச்ச கடலை நிலக்கடலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு, புதினா தேவையான அளவு, மாதுளம் பழம், இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 1 சிட்டிகை போதும். உப்பு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். திணை இல்லைன்னா நீங்கள் எந்த சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டேன். அடுத்து இது மேலே ஊற்றுற ட்ரெஸ்ஸிங் பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சைப்பழம் சாறு, ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து தேன் 1-2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணலாம். மயனஸ், 1000 ஐலாண்ட், மேப்பிள் சிரப், கெச்சப், எதுனாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ப்ரோட்டீனுக்காக நீங்கள் ஊற வச்ச கொண்டக்கடலை, முளைச்ச பச்சை பயிறு, துவரம் பருப்பு, ரெட் பீனு, சோளம், வேக வச்ச சிக்கன் பீசஸ், ஃபிஷ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த சாலடில் என்னென்ன நட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாதாம் மட்டும் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் மாதுளம் பழம் சேர்த்துக்கிறேன். இது எதுவும் அளவெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்னென்னலாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இப்போ என்னோட மில்லட் வெஜிடபிள் சாலட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.